வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் ரோஸ் செடியை கட்டிங் மூலமா வளர்க்க முடியுமான்னு சொல்லி ஒரு சகோதரி லதா அப்படின்றவங்க கேட்டிருந்தாங்க. அது கண்டிப்பாக வளர்க்கலாங்க. நம்ம ரோஸ் செடி வந்து கட்டிங் மூலமா வளர்க்கலாம். அது எப்படி நம்ம வளர்க்கலாம், எப்படி கட் பண்ணி எப்படி வைக்கணும் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இது வந்து பெங்களூர் ரோஸு, எல்லோ கலரு. இது ரொம்ப வருஷமாக இருக்குங்க என்கிட்ட. இதை தான் நான் வந்து கட்டிங் மூலமா வளர்க்குறதுக்கு இந்த கிளையை வந்து நான் எடுக்க போகிறேன். ரொம்ப கணு வந்து நீங்கள் பார்த்து எடுக்கணும். எப்படின்னா, ரொம்ப வந்து முத்தனை கிளையாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன கிளையாக, இளங்கிளையாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இலையெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள் நான் எப்படி எடுத்திருக்கேன்னு. இந்த இடம் வந்து நம்ம இங்கே பாருங்கள், இதை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த ஒரு பெரிய கிளையிலேருந்து பிரிஞ்ச கிளை, இது சின்ன கிளை. அந்த அடியிலேருந்து எடுக்கணும். இந்த இதில் தான் நம்மளுக்கு வந்து வேர் துளிர் வரும். இந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும். இப்படி நீங்கள் பாதியில் நீங்கள் இங்கே கட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அந்த அவ்வளோ சீக்கிரம் வேர் இறங்காது. இந்த மாதிரி கனவுகள் வந்து அப்படியே அந்த கிளையினுடைய அந்த கனவுகள் பிரிகிற இடத்துலேருந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வேர் இறங்கிடும். அந்த மாதிரி நம்ம பார்த்து எடுக்கணும். இப்போ இதை நான் எடுத்துட்டேன், இப்போ நட போகிறேன். இப்போ நான் வந்து நட போகிறேன். இங்கே பாருங்கள், மண் எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருக்கிறேன் இப்போதைக்கு. இதுலேருந்து நல்லா நம்ம துளுத்து வரும்போது அதுக்கப்புறமா நம்ம வேறு பெரிய பக்கெட்டில் வச்சுக்கலான்றதுக்காக இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் தான் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி கிராஸாக கொஞ்சம் கிராஸாக ஊனி வைக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக அப்படி ஊனக்கூடாது, இப்படி கொஞ்சம் கிராஸாக. ரொம்ப ஈஸிங்க இது, அவ்வளோதான். இந்த மாதிரி கிளைகளை ஒடிச்சு வைக்கிறதுக்கு, பதியம் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற காலம் இது தான். ஏன்னா மழை காலம் ஆரம்பிக்க போது, இந்த நேரத்தில் தான் நம்ம இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யணும். வெயில் காலத்துலலாம் நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா சீக்கிரமாக வந்து வேர் பிடிச்சி வராது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து கட்டிங் மூலமா இதை வந்து நம்ம உருவாக்க போகிறோம். பெங்களூர் ரோஸு, எல்லோ கலர், சூப்பராக இருக்குங்க. இது நல்லா பெருசு பெருசாக பூக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், இது உடனே வேர் பிடிச்சி வராது, ரொம்ப நாள் ஆகும். நான் இது வேர் பிடிச்சி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேறு ஒரு வீடியோவில் நான் இந்த செடியை பற்றி காட்டுறேன். இது வந்து எல்லோ கலர் அரளி செடிங்க. இதுலேயே நான் ஒரு கட்டிங் மூலமா செடி வளர்க்குறத எப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது நல்லா எவ்வளோ சின்ன பக்கெட்டில் வச்சுருக்கேன். ஆனால் எப்படி கிளைகள்லாம் பிரிஞ்சு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். எனக்கு வந்து ஒரு முழம் மேலேயே வந்து எனக்கு பூ கிடைக்கும் இதிலேருந்து. ஆனால் இப்போதுக்கு மண்ணு ஃபுல்லாகவே வேர் போகி, மண் வேர் போகிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ எனக்கு பூ கம்மியாக இருக்குது. இதை நான் வந்து திரும்பவும் வந்து மண்ணெல்லாம் புதுசாக போட்டு மாற்றணும். அந்த வீடியோவும் ஒரு நாளைக்கு நான் வந்து போடுறேன். இப்போது வந்து கட்டிங் மூலமா நம்ம எப்படி வளர்க்கலான்றதை பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிளையாக பார்த்துக்குங்க. பார்த்து நம்ம இதை வந்து எப்படி ஊனி வைக்கணுன்றத பார்ப்போம். இப்போது நம்ம ரோஸ் செடி வச்ச மாதிரி இதை வைக்க முடியாது. இதை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கொஞ்சம் கிராஸாக வந்து நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி வச்சோம்னா இந்த கட் பண்ண பகுதி வந்து மண்ணுக்குள்ளே இறங்கணும். இது மேலே இருக்கணும். இதிலிருந்து தான் நம்மளுக்கு வந்து வேர் உருவாகும். அதனால் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி வச்சோம்னா தான் இது சீக்கிரம் வேர் வரும். இங்கே பாருங்கள், இந்த பக்கெட்டில் தான் வைக்க போகிறேன். இதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம வந்து கட் பண்ணி வைக்கிற செடிகள்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில் தான் வச்சு வளர வைக்கணும். ஏன்னா தண்ணி வந்து இதுக்கெல்லாம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த வேர் வர வரைக்கும். அதுக்கப்புறமா நம்ம பெரிய பாட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்ட்டு. இதையும் அதேமாதிரி தான் கொஞ்சம் கிராஸாக வைக்கணும். நான் ஆல்ரெடி வந்து இந்த அரளி செடியை வந்து நான் வந்து இது ஒட்டு கட்டி போட்டிருந்தேன். அதாவது எல்லோ கலரும் ரெட் கலரும் ஒட்டு கட்டி போட்டிருந்தேன். எனக்கு வந்து அது வந்து நல்ல வெயிலில் வச்சுருந்தேங்க அந்த ஒட்டு கட்டினது.
துளிர் வந்துச்சு, வராமல் வந்து திரும்ப அப்படியே காஞ்சிருச்சு. ஏன்னா வெயில் ஓவர், அதாவது கத்திரி வெயிலில் தான் நான் ஒட்டு கட்டி போட்டிருந்தேன். அது வந்து எனக்கு அது சக்ஸஸ் வரல. அது துளிர் வந்து அது நல்லபடியாக துளுத்து வரும்னு பார்த்தேன், வரல. அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ தண்ணி இறங்கிடும். அடுத்து இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒட்டு கட்டணும். மழை பெய்யுற நேரத்தில் ஒட்டு கட்டி நம்ம போட்டோம்னா அது சூப்பராக வந்துடும். இது பாருங்கள், இதுவும் கட்டிங் மூலமாக தான் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். இந்த ரெண்டு செடியினுடைய கட்டிங் வளர்ச்சியை நம்ம வேறு வேறு வீடியோவில் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி அங்கே பாருங்கள், சூரியன் வந்து அப்படியே தங்க நேரத்தில் ஜொலிச்சிட்டு இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கேமராவில் நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கவே கண்ணு பூசுது, அந்த அளவுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. சரிங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரெண்டாவது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மாடித்தோட்டம் வச்சுருக்கிற நண்பர்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் ஒரு மூணு வீடியோ வரும், அதையும் போய் கண்டிப்பாக பாருங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.